Hi friends, welcome back to our channel Mom Trails. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைனா கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இது நெக் ஃபாதர்ஸ் டே ஸோ ஒன்லி எங்கள் டேடிக்கு வந்து நானும் டேடியும் நிற்கிற மாதிரி வரைஞ்சிட்டு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டேடி அப்படின்ட்டு போட்டேன் அப்புறம் வந்து ஐ லவ் யூ டேடி அப்படின்னு போட்டுட்டு நானும் டேடி வந்துட்டு அப்புறம் வந்து தேங்க்யூ டேடி அப்படின்னு போட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்மைலி நான் போட்டுட்டு ஹார்ட்டின் அந்த மாதிரி போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா இது யூடியூப்ல பார்க்கல வாட்ஸ்அப்ல வந்து எங்க விஜய் தாத்தா வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சி விட்டாங்க நான் அதெல்லாம் பார்த்தேன் அது ஞாபகம் இருந்துச்சு அதனால இப்ப சொல்றேன் கதையில ஒரு அப்பாவும் ஒரு அக்காவும் ஒரு தம்பி மாதிரி ஒரு கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இந்த அளவுக்கு அப்படின்ட்டு ஒரு தம்பியும் ஒரு அக்கா அவங்க அப்பா ஏதாவது தெரிலன்னா அவன் அந்த அக்கா இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த அக்கா வந்து தம்பிக்கு அப்புறம் வந்து அந்த அக்கா தான் சாப்பாடு ஊட்டிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்பா வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிருந்தாங்க ஊர்ல அப்போ வந்து அந்த அக்காவும் தம்பியும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது செடி தண்ணி விட்டுருந்தாங்க அவங்க மார்க் வாங்கிட்டேன்ட்டு அந்த பேப்பரில் காமிச்சாங்க அந்த அக்கா வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினதுனால அவங்க அப்பா வந்து ஃபோன் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க அதனால அவங்க அந்த அக்கா ஃபோனே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த தம்பி வந்து நல்லா படித்தான் இது எழுதிட்டு இருக்கும் போதுலாம் அக்கா இது என்னதுக்கா அப்படின்னு நினைத்த போது பென்சிலை தூக்கி போட்டுருவாங்க அப்படி இப்படி போட்டு விட்டுருவாங்க அப்போ வந்து இந்த தம்பியாகவே எடுத்து எழுதிடுவாங்க அந்த அக்கா அந்த ஃபோன் வாங்கினதுலேருந்து இது கை பிடிச்சிட்டும் போக மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அதனால சாப்பாடும் ஊட்ட மாட்டாங்க எழுதியும் கொடுக்க மாட்டாங்க அந்த தம்பிக்கு அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க இன்னொன்று அப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பியை கை பிடிச்சிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்கா ஃபோன் வாங்கினதுலேருந்து வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நல்லா அந்த தம்பியை பார்த்துக்குவாங்க இப்போ முன்னாடி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்க ஃபோன் வாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டோன்னே அந்த அப்பா ஃபோன் வாங்கி விடுவாங்க அப்புறம் தம்பி எதுவுமே பார்க்க மாட்டாங்க சாப்பாடும் ஊட்ட மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்புறம் தான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது தம்பியை கை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னோடனே தான் கை பிடிச்சிட்டு போய் அதுக்கு முன்னாடி கை பிடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜீரோ மார்க் வாங்கியிருந்தாங்க அந்த அக்கா ஜீரோ மார்க் வாங்கிட்டோமே நம்ம ஃபோன் யூஸ் பண்ணதுனால தானே தம்பிக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறோம் சரி நம்ம இனிமேட்டு நம்ம தம்பிக்கு எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிடுவாங்க அதான் அந்த ஸ்டோரி சரி இந்த கதையோட தீம் என்ன சொல்ல வரீங்க அந்த அக்கா வந்து ஃபோன் வாங்கினா ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது அனுப்பிச்சி விட்டா ஏதாவது ஃபோன் எடுத்துக்கலாம் அந்த அக்கா சும்மாவே ஃபோன் எடுத்தா தப்பு தானே தேங்க்யூ